பாத்து பஸ்ல சிகரெட் குடிக்கிறது. நீதானா கீழ அவ்வளவு தூரம் வக்காலத்துல பஸ்ஸுக்குள்ள சிகரெட் பிடிக்கிறா தெரியாத உங்களுக்கு? ஏய் சொல்லிக்கிட்டே இருக்கல, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ மாட்டு புடிச்சுக்கிட்டு இருக்க, கீழே போடல கீழே இறக்கி விட்டுருவேன். ஏய் மண்டி மண்டி ஆட்டிக்கிட்டு இருக்க, கீழே போறான் போறாங்கிறல்ல. ஆமா சுண்டி ஊர்ற ஸ்டைலுக்கு மட்டும் குறைச்சல வந்துட்டானு. புள்ளியும் தெரியல, இறங்க தெரியல, இறங்குப்பா. நிறைய பாரு நம்ம ஊரெல்லாம்.
கோச்சுக்கிட்டு போய் வருஷம் ஒன்னாச்சு. வாய்ப்புக்கு சோத்து கொண்டுட்டு போனவே சாப்பிட மனசு வரமாட்டேங்குது. பையன் எப்ப வருவான், அப்ப எப்ப அடிக்கலாம்னு தின்ன மேலேயே உட்கார்ந்துருக்கேன். இவ வேற திருவிழா நேரத்துக்கு வந்திருக்கேன், என்ன நடக்க போதோ? உனக்கு மட்டும் மூணு வேலை எப்படிதான் இறங்குதோ? அவன் மேல உனக்கு பாசமே இல்லையா? உள்ள போய் கொஞ்சம் உப்படுத்துட்டு வாடி. பகல இதே தொல்லையா? இந்த போட்டுக்க. அழகேசா, ஐயா ஐயா, உனக்கு 100 ஆயிசியா? இப்பதான் உன பத்தி பேசிக்கிட்டே இருந்தேன். ஐயா ஐயா, அழகேசா இருக்க கலர் கேமா? பஞ்சாயத்துல ஊர்ல வச்சுக்க, இங்க வச்சுக்காதத்துல உழைச்ச காச சோத்து கூட கொடுக்காம புள்ள புள்ளன்னு படிக்க வச்சதுக்கு பாடம் அவன் கத்துக்கலையா? நான் கத்துக்கிட்டேன். மடையா, வீட்டை விட்டு போனவன் திரும்பி வந்துட்டான், மறுபடியும் அவனை துரத்தி அடிச்சு எடா அர்த்தம்? நாளைக்கு நீ செத்து தொலைஞ்சுனா அவன் தாட உனக்கு கொல்லி போடணும். சொல்லுங்க, அவருக்கு நல்லா சொல்லுங்க. பெத்த புள்ளைய எப்பவுமே எதிரியாவே பாக்குறாரு. உசுராட இருக்கும் போதே அப்பா அத்தாளுக்கு சோறு போட நினைக்காதவன் செத்ததுக்கு அப்புறம் கொல்லி போட்டான் போடாட்டி. பரமசிவம், அப்பனுக்கு செய்யக்கூடாதுன்னு எந்த பிள்ளையும் நினைக்கிறது இல்ல. பிள்ளைங்க செஞ்சுட்டா அவனு எந்த அப்பன் நினைக்கிறானோ அவனுக்கு பிள்ளைங்க மேல உண்மையான பாசம் இருக்கிறது இல்ல. நீ அப்படியாடா அழகேசா, வயசான காலத்திலயும் உழைச்சுதான் சாப்பிடுங்கிற நிலைமை உங்களுக்கு வரலாமாட? வயசு புள்ள நீ இருக்கும் போது இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு தேவையா? அவங்க இருக்க போது கொஞ்ச நாள் தான்டா, அது வரைக்கும் அவங்கள கண்கலங்காம பாத்துக்கிட்டா. அறிவு கட்டம், அறிவு கட்டம். ஏ பண்ணாத்தா, பைய எடுத்துட்டு உள்ள போ. என்ன என்ன கூட்டங்க? எல்லாம் வீடு போங்க, போங்க 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 எல்லாம். அனாவசியமா கூட்டக்கூடிய. ஏ பரமசிவம், வயல் வரைக்கும் போயிட்டு வரலாம் வாடா. அழகே அழகேசு, கண்ணு அப்பா பேசுன மனசுல வச்சுக்காதப்பா. நீ இல்லாதப்ப, நீ இல்லையேன்னு அந்த மனுஷன் எவ்வளவு வேதனை பட்டுச்சு தெரியுமா? எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கொள்ளாம நீ ஊரை விட்டு ஓடி போயிட்ட. அந்த கோவம் தான் எனக்கு அதுல வருத்தம் தான். அட சும்மா இருமா, அழுது இனிமே என்ன டென்ஷன் ஆகிட்டே இருப்ப. இதுக்கு அந்த ஆளே தேவல. எப்ப பாரு முகம் பக்கம் ஒரு நல்ல கண்ணாடி இருக்க பாரு. இருப்பா, ஒரு வாய் சாப்பிட்டு போவ. சாப்பாடு உன் புருஷனுக்கே போடு. ஐயோ ஒப்பண்ணா, அவ்வளவு இருப்பாடா உனக்கு? இது ரொம்ப அதிகம்டா. இன்னைக்கு காலையில உங்க அப்பா பயங்கரமா வரவேற்பு போல இருக்கு. அவனுக்காவது 6 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் தானே வரவேற்பு. மச்சானுக்கு டெய்லி வரவேற்பு. ஐயா விஐபிடா, விஐபியா, கட்டியா பாடியா? அண்ணன் விஐபிடா, பெருசுங்க இடத்துல ஓரம் எடுத்து மச்சான். ஒரு மார்க்கம் மட்டும் வர்றாங்க. சாப் சாப் அப்படி நினைங்க, உங்களை கையங்கலமா புடிச்சுட்டேன் மாட்டிக்கிட்டீங்க. இந்த பேப்பர் பையன் வச்சு என்னையா பண்ண போறீங்க? போங்க. முடி முடியா ஏ மச்சான், கணக்கு தெரியாது, அஞ்சுட்டியா போடு. பேப்பர் எடுத்து எனக்கு என்ன தலைப்பு செய்தி படி. ஏன் தெரியாது? என்ன வெட்டி கூச்சு செத்து போவியா? தோணதே மூடாம இருக்கானுங்க. மறிக்கொழுந்து மறிக்கொழுந்து கையில என்ன வச்சிருக்க? பார்த்தா தெரியல. பண்ண பண்ண
மூடியில வச்சிருக்க, அதான் தெரியல. பண்ண திங்கிறியா அழகேசு? அவன் வேண்டான்னா சொல்லுவான். இங்க ஆளுக்கெல்லாம் சரியில்லை, நாம அப்புறமா சந்திக்கலாம். யார பார்த்து ஆளுங்க சரியில்லைன்னு சொல்லுவ? மரியாத அழகேசு, எங்கெல்லாம் விட்டுட்டு எப்படா மெட்ராஸ்ல தனியா இருந்தா? எப்படியோ பழகி போச்சு. பழகி போச்சா? அண்ணா அழகேசு, அண்ணா எப்படா மெட்ராஸ்ல இருந்து வந்தீங்க? என்ன உடம்பெல்லாம் கொஞ்சம் திரும்ப அழைச்சு பேருக்கு, மெட்ராஸ்ல இருந்து சோர்ப்பு இல்லையா? இங்க அவன் ஊர சுத்தி சுத்தி வந்தாலும் கரிஞ்சோர்மா போட அவங்க அம்மா இருக்காங்க. அங்கேயும் தாண்டா அம்மா இருக்காங்க. சரி தேவன் எங்க இருக்கா? அண்ணா இத பாத்தியா, நீ வந்த உடனே ஃபர்ஸ்ட் நான் தான் உன்னை விசாரிச்சேன். நீ என்ன தேவனா தேவனா தேவனை பத்தி கேட்டிட்டு இருக்க? சாரிடா வண்ட, தேவன் எங்கன்னு சொல்ல. இப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ்களோட பம்ப் செட்ல குளிச்சிட்டு இருப்பாங்க. எங்கடா போனாங்க இவங்க? தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு. இவ்ளோ நாளி பம்ப் செட்ல என்னடி பண்ணிட்டு இருந்த? கொஞ்சமாவது வயசு பொண்ண நடந்துக்கிறியா நீ? என்னடி தானா சிரிச்சுக்கிற? எல்லா காசும் போச்சுடா. டேய் புலிமுட்டா, ஒரு 10 ரூபாய் கடன் கூட. சீட்டாட்டத்துல மட்டும் கடன்களை கேட்க வச்சுக்காத, கடன் அன்பை முறிக்கும். என்ன போயிட்டு இருக்க? ஊரெல்லாம் திருடி தேங்காய் வித்து காசு வச்சிருப்பல, அத குடு. காசு இருக்கா? எங்க ஆத்தா அப்பவே சொல்லிச்சுடா, மட்ட மத்தியானத்துல ஆலமரத்து போயிட்டு போகாதுன்னு. எனக்கு வேற பயமா இருக்கடா. குளிச்சு செப்ப நம்ம பக்கமா வருதுடா. சூப்பரா இருக்கல்ல? என்ன அழகேசு இதுங்க கூட உட்கார்ந்துட்டு இருக்க? வேற எதுக்கு கூட உட்கார சொல்ற? ஒதுங்கோ ஒதுங்குன்னு தான் பாக்கேன். அழகேசு தான் ஒதுங்கவே மாட்டேங்குது. நாங்க ஒதுங்க மாட்டேன்னா சொல்றோம். என்ன போய் விட்ட? நீ ஒதுங்கும் ஒதுங்கும் தான் நான் பாக்குறேன். ஆனா நீ ஒதுங்கவே மாட்டேன். நீ ஒதுங்கிட்டாலும் மத்தியானம் ஒரு பாக்கெட் ஃபில்டர். எவ்வளவு ஆச்சு?
ஒரு 2 ரூபாய் தான குறையுது. 2 ரூபாய் குறையுதா? இப்படி 2 ரூபாய் 2 ரூபாய் 100 ரூபாய் பாக்கி இருக்குமா? கொஞ்சம் பொறுத்துக்கங்கனே, குடுக்காம எங்க போய் போறேன்? எனக்கு எவன் குடுக்குறான் கடன்? பேசாம காசை கொடுத்துட்டு புளிய எடுத்துட்டு போமா. ஐயோ புளிய கொடுங்கனே, என் புள்ள சாப்பிடறதுக்கு வந்துருவான். ஊரை சுத்தி திரியற பயலுக்கு நீ உப்பு மரப்பமா தான் ஆக்கி போடுற. ஆனால் உங்க கஷ்டம் உன் புள்ளைக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் என்னென்ன பண்ணுமா? சின்ன புள்ள, விவரம் பத்தாது. என்னது விவரம் பத்தாதா? புள்ளைங்க உருப்படாம போறதுக்கு மொத காரணம் பாசங்கிற பேர்ல பெத்தவங்க நீங்க கொடுக்கற செல்லம் தாமா. இனிமே காசு இல்லாம கடைக்கு வந்துடாத. அந்த புளி, சரி சரி புளிய தர எடுத்துட்டு போ. ரொம்ப சந்தோஷமே. பாண்டியா, சீர்காழிக்கு 2 கேனு, திருப்பணம் தாளுக்கு 2 கேனு, சோழபுரத்துக்கு 6 கேனு. சரிண்ணா. ரயில் அடிக்கு 5 கேனு கொடுத்துரு. சரி. ஆடுதுறைக்கு 10 கேனு, மேலக்காவரிக்கு 10 கேனு. சரிண்ணா. அண்ணே, அந்த புளியஞ்சேரிக்கார மறந்துட்டீங்களே. நல்ல வேலைடா, நான் மறந்தாலும் நீ மறக்கல. அந்த பார்ட்டிக்கு 10 கேனு அனுப்பிடு. நல்ல பார்ட்டி. அனுப்புறேண்ணா. சும்மா தானே உட்கார்ந்துருக்க? அந்த கோழியை புடிச்சு வெந்நீர்ல முக்கி சுத்தம் பண்ணி கொடு. அழகுக்கு குழம்பு பண்ணி போடலாம். பொட்ட பிள்ளைங்க பின்னால சுத்துற அவனுக்கு பொட்ட கோழி அடிச்சு போடு. அப்பதான் அவனுக்கு அது ருசியா இருக்கும். ஆமா, அவனை கரிச்சு கொட்டுறதே உனக்கு பொழப்பா போச்சு. எப்ப அழகு? ஐயா அழகு. என்னம்மா? இங்க வாயா, அந்த கூடக்குள்ள கோழியை மூடி வச்சிருக்கேன், அதை புடிச்சு கொஞ்சம் வெந்நீர்ல முக்கி கொடுப்பா. சரிம்மா. பாத்தியா, ஒரு உசர கொண்டு அந்த பாவம் உனக்கு வந்துட கூடாதுன்னு தானே கொண்டு அந்த பாவத்தை சுமக்க நினைக்கிறதுதான் அப்பன் பா சொங்கிறது. தாரோடு உனக்கு பேரு வச்சது தப்பே கிடையாது. சிகரெட் வாங்கி ஊதி தள்ளுறிய, நாளைக்கு ஐடியா தரலன்னு வச்சுக்கா. சிசிர, நாலுல இருந்து அதெல்லாம் கட்டிடி. என்னன்னு தெரியுமா உனக்கு? அது தெரிஞ்சா உன் கூட சுத்துற. மச்சான், உனக்கு என்ன தெய்வான வீட்டு போன அவ்வளவுதானே? பேசாம வாய முடிட்டு என் கூட வா, நாளைக்கு போலாம். கத்திக்கிட்டே இருந்தா என்னடா? கைய கால உதறிக்கிட்டே போயிட்டேரு. அழகேசுக்கு தான் சுழுக்கே இல்லையாடா. யாருடா அது? ஊரு விட்டு ஓடி போனானே அவன் தான் இவன். ஓ, பரமசிவம் பையனா? ஏண்டா இடுப்பு சுருக்கு விழுற வயசுல போய் கால சுருக்கு எடுக்க வந்திருக்கிய? அவன் இடுப்பு சுருக்கு எடுக்கத்தான் வந்திருக்கான். என்னடா சொல்ற? இல்ல இல்ல இல்ல, கால் சுருக்கத்தான் வந்திருக்கேன். சரி, இப்படி வா. உன் அருள் சொல்லி கூட்டி வந்திருக்கேன், நீ தான் பார்த்து கவனிச்சுக்கணும். ஏண்டா, என் 50 வருஷம் சர்வீஸ்ல எனக்கே புத்தி பதி சொல்றியா? எதுல 50 வருஷம் சர்வீஸ்? அது வந்து இல்லாதா கேட்டியா? அதுலயா? டேய், மெதுவா இப்படி வந்து உட்காரு, காலை நீட்டு. மெதுவா மெதுவா வாச பக்கமா பார்த்து உட்காரு. எப்பட அடிபட்டது? சுருக்க மாதிரி தெரியலையே. என்ன பார்க்க தான் வந்திருக்கான்? ஓகே, சரியே. யார பாப்பா? பேச்சு சுருக்கு வந்திருக்கு. ஓ, எடுத்துருவோம். கொஞ்சம் பொறுத்துக்க. என்ன அழகு, நீ என்ன சின்ன குழந்தையா? வெளிய பின்ன போகும்போது பாத்து போறது இல்ல? ஐயோ ஐயோ, பாரு நரம்பெல்லாம் எப்படி பரண்டு கிடக்குதுன்னு. ஐயா, என்ன இது, காலை தொட விட மாட்டேங்கிற. நீ ஒண்ணு பண்ணு, நாளைக்கு விடிஞ்சதும் பேசாம தேவான பாட்டிக்கிட்ட போய் சுனுக்கு எடுத்துக்க. மறுபடியுமா? ஒரு துண்டு சிகரெட் கூட கிடையாதுடா. ஐடியா தர ஐடியா தரன்னு சொல்லி நான் கவுத்துட்டீங்க. ஐயா டைரக்டாவே டீல் பண்ணி தெய்வானிய டச் பண்ணி. எப்படி? நான் உங்க வீட்டுக்கு போனா அப்படியே செவ்வறி குதிச்சேனா, உள்ள போய் சுத்தியும் மத்தியும் பார்த்தேன்.
அங்க யாருமே இல்ல. ஒரு ஓரமா தேவனை மட்டும் பாவல அப்படியே அவ பக்கத்துல போனேன். கீழே பக்கெட்ல இருந்த தண்ணி எடுத்து மெதுவா அவ மேல ஊத்துனேன். ஐயோ பாட்டி வந்து போகுது. என்னது பாட்டியா? இல்லாத சுளுக்கு எடுத்த பொல்லாத கிளவி இல்லாத யாரோ ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொன்ன ஒரு ஓடுதலி பையன் கிட்ட. அது நான் தான். அப்புறம் என்னாச்சுன்னா கழுத்து கிட்ட வச்சு கைய அப்படியே முகத்து கிட்ட கொண்டு போனேன். அப்புறம் லிப் கிட்ட போனேன். எப்படி எஸ்கேப் பண்ணனும் உங்களுக்கு சொல்லவே இல்ல. இப்ப பாரு சூப்பரா இருக்கு. வசதியான பாட்டியனே, நம்மகிட்ட வச்சிருக்கிறத வச்சு வசியம் பண்ணோம்னா கல்லா ஒரு ஒப்பிட்டு போயிருவாங்கனே. நல்லா ஞாபகம் பண்ணிட்டு கரெக்டா கரெக்ட் பண்ணி விட்டுருங்கனே. ஓ அதுவா? பாருங்கய்யா ஏ ஆண்டாடி
கதாடி காமனோட தினாமி ஏ அம்மாடி வந்தாலே காது தேச சுனாமி சீக்கவா 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 உன்ன நாம் வெச்சிக்கவா கட்டிக்கவா 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 கண்ணாலம் கட்டிக்கவா ஏ சீக்கவா 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 உன்ன நாம் வெச்சிக்கவா கட்டிக்கவா 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 கண்ணாலம் கட்டிக்கவா ரெண்டு புடோசு வந்துக்கிட்டு போற புள்ள என் பக்கத்தில் வந்து கொஞ்சம் நில்லு புள்ளையோ ரெண்டு புடோசு வந்துக்கிட்டு போற புள்ள என் பக்கத்தில் வந்து கொஞ்சம் நில்லு புள்ள வாடி கண்ணா சீக்கவா 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 உன்னா வச்சிக்கவா ஐயோ போத ஏறுது கட்டிக்கவா 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 கல்லால கட்டிக்கவா மச்சே அக்கா குடுக்கா சரி சரி முறைக்காத டேய் அந்த தீப்டி குடுறா நீ அங்க இரு நான் சுத்திட்டு வரேன் ம் அக்கா விடுக்க சொல்ற நீயே வர சொல்லிட்டு ஏன்க்கா இப்படி எரிஞ்சு உள்ளுற அண்ணன் கோவமா இருக்கற சும்மா இருடா கோயில்ல வந்ததா சிகரெட் பிடிக்கணுமா சரி சரி கோச்சுக்காத தேவானே நான் உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா என்ன இதோ பார் மும்தாஜ் வளையல் இத போய் அவளுக்கே போடு ஏய் தேவானே தேவானே நில்லு தேவானே ஏய் என்னடா என்ன நீ கையில பிடிக்கிற விடுகதை சொல்றேன்னு சொல்லிட்டு இப்படி சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கே அந்த விடுகதை தான் என்னன்னு சொல்ல அக்கா யோசிக்க வேணாமா அடி ஒரு வழி போக்க ரொம்ப நாளா குளிக்கவே இல்லையா ஐயோ அவன் குளிச்சா என்ன குளிக்காட்டி என்ன நீ விடுகதைய சொல்ல குறுக்க பேசாத அவன் ஒரு காட்டுக்குள்ள போனப்ப எதிர ஒரு குளம் தெரிஞ்சுதான் ரொம்ப சந்தோஷமாய் அதுல குளிக்க போனானா ஏன் அவன் குளிச்சதே இல்லையா குறுக்க பேசாதன்னு சொன்னல அப்ப தம்பி நில்லுன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான் திரும்பி பார்த்தா அங்க சிவன் இயேசு அல்லாஹ் புத்தர் நாலு கோயில் வரிசையா இருந்துச்சான் அதுல சிவன் சொன்னாரா தம்பி இந்த குளம் எங்களுக்கு சொந்தமானது இதுல நீ மூழ்கி எந்திரிச்சா கை நிறைய பூ வரும் அப்படி கிடைக்கிற பூவுல பாதி எனக்கு நீ வச்சிடணும் மீதி பூவோட மறுபடியும் நீ மூழ்கி எந்திரிச்சா அது டபுள் ஆகும் எனக்கு நீ எத்தனை பூ வச்சியோ அதே பூவை இயேசு கோயிலையும் வைக்கணும் இதே மாதிரி நாலு கோயில்லையும் நாலு தடவை மூழ்கி எந்திரிச்சு சரிசமமா பூ வைக்கணும் கடைசி கோயில்ல பூ வச்சதுக்கு அப்புறம் கையில மீதி பூவே இருக்க கூடாது அப்படி மீதி இல்லாம சரிசமமா பூ வச்சிட்டனா இந்த நாட்டுக்கே அரசன் ஆயிடுவேன்னு சிவன் சொன்னாராம் இத கேட்ட வழி போக்க கையில மீதி பூவே இல்லாம சரிசமமா நாலு கோயிலையும் பூ வச்சுட்டு அந்த நாட்டுக்கே அரசன் ஆயிட்டானா இப்ப எத்தனை பூ கையில கிடைச்சது எத்தனை பூ கோயில வச்சான் இதுதான் விடுகதை ஒரு குளம் என்னடா பள்ளிக்கூடத்தை மரத்துக்கு மாத்திட்டாங்களா அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க கணக்கு போடுறோம் பள்ளிக்கூடத்துல போட வேண்டிய கணக்க மரத்து மேல உட்கார்ந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்களா வாத்தியார் கணக்கு இல்ல அழகேசன் கணக்கு என்னது அழகேசன் கணக்கா ஆமா ஆமா அவர் சொன்ன கணக்கு சரியா போட்டா 100 ரூபாய் தருவாராம் என்னது 100 ரூபாயா ஆமா டேய் 100 ரூபாயா ஆமா ஆமா இது அல்லாஹ் கோயிலு இது இயேசு கோயிலு இது வந்து புத்தர் கோயிலு இது வந்து சிவன் கோயில் மனுஷன் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற ஐயர் வீட்டு திண்ணையில உட்காந்துட்டு அல்லா கோயில் இயேசு கோயில்ல அரசங்களை அடிக்கிட்டு இருக்கியா உனக்கு எதாவது கிறுகிறுக்கு பிடிச்சு போச்சா என்ன அடி போடி போக்கத்தவள ஆராகி தினமும் கேவலம் 30 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போன்னு துரத்துறிய இந்த விடுகதைய வெடிச்சிட்டா அழகேசன் 100 ரூபாய் தருவான் தெரியுமா எப்படி சொல்றீங்க ராத்திரி வீட்டுக்கு தானே வரணும் அப்ப உன வச்சுக்கிறையா வச்சுக்கிறியா உன்னை வச்சுக்கிட்டு தானடி நான் படாத பாடு பாடுறேன் முன்னு முதல் கிட்டைய பாரு சம்பாதிக்கவே விட மாட்டா இப்ப வாங்கிடுறேன் அழகேசன் கிட்ட 100 ரூபாய் சிவன் கோயிலு புத்தர் கோயிலு அல்லாஹ் கோயிலு
இங்க இந்த பூ இல்ல 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 கணக்கு போட்டானா அது ரெண்டு கோயிலாம் பூவா அப்புறம் வச்சா மிஞ்ச கூட்டதா என்ன என்னமோ போ எனக்கு மண்டையே குழம்புது போ இது நான் தெய்வ யானைக்கு போட்ட கணக்கு இது எப்படி அழகேசனுக்கு போச்சு தேவனை விடுகதை போட்டுச்சே அதுக்கு விட கண்டுபிடிச்சீங்களா இல்லடா உனக்கு விட தெரிஞ்சா சொல்லு போச்சு போ நீ விட சொல்றதுக்குல அது வேற எவனா பிக்கப் பண்ணிட்டு போறா இங்க பாரு நான் மட்டும் உன் வயசுல இருந்திருந்தியா விடுகதைக்கு எல்லாம் நேரமே இல்ல அப்புறம் விசேஷமா ஆமா நம்ம ஐநா கோயில் திருவிழா வருது இல்ல அத இத்தனை வருஷமா இல்லாத அளவுக்கு சிறப்பா நடத்தணும்னு முடிவு பண்ணிருக்கோம் நல்ல விஷயம் தானே சந்தோஷமா செய்யுங்க நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அதுக்குதானே உங்ககிட்ட வந்திருக்கோம் போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம திருவிழா நடக்கணும் அத நீங்க தான் முன்னு நடத்தி வைக்கணும் என்ன ராமசாமி இப்படி பேசுறீங்க இவ்வளவு நாளா தாயா பிள்ளையா பழகிட்டோம் இப்ப என்ன புதுசா பிரச்சனை வந்துட போகுது நாம கைகோத்து நின்னா அந்த கடவுளே வந்தா கூட பிரிக்க முடியாது என்னால முடிஞ்ச எல்லா உதவியும் நான் செஞ்சு தரேன் ரொம்ப நன்றி நான் கிளம்புறேன் அம்மா வரம்மா நீ போட்டு விடுகதைக்கு விடையா தெரியாம இந்த ஊரே குழம்பே கிடக்கு ஆனா ஒண்ணுக்கா என்ன எனக்கு மாப்பிள்ள அழகே சொல்ல வெளியூர்ல இருந்து அவனா லூஸ் தான் வரப்போறான் டேய் உன் வயசுக்கு இத பேச்சு பேசுடா அக்கா அங்க பாரு உண்மை ஆட்டிய போட்ட தேங்காய் எல்லாம் ஒழிச்சு வச்சிட்டு இருக்கான் சுத்திட்டு வர வந்ததுமே பசி பசினா எப்படி ரசத்தை ஊத்து என்னடா ஐயோ என்னடா இது சுத்திட்டு இருக்க அத விடுமா நம்ம அழகே சொன்னல மெட்ராஸ்ல அண்ணா சமாதி எம்ஜிஆர் சமாதி எல்லாம் பாத்திருக்கோம் அதுக்கு என்னடா படிச்சு பெரிய ஆளானா நீ தான் எல்லாம் போய் பாக்கலாம் இதுக்கு எதுக்குமா படிப்பு நானும் அழகே சொன்ன மாதிரி ஓடி போனா அதெல்லாம் பாக்கலாம்ல உங்க அப்ப ஓடி போன பிறகு நீ தான்டா எனக்கு ஆதரவா இருக்க நீ ஓடி போயிருந்தாலும் விட்டு எங்கேயோ ஓடி போக மாட்டோமா லெட்டர் வந்திருக்குமா உங்களுக்கு யார்கிட்ட என்ன வந்திருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க வினத்துக்கிட்ட என்ன வந்திருக்குமா ஐயோ என் தம்பி கிட்ட என்ன வந்திருக்கு என்னங்க என்னங்க என் தம்பி லெட்டர் போட்டிருக்கான் என்ன எழுதிருக்கான்னு கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க என்னத்த புதுசா எழுதியிருக்க போறோம் அன்புள்ள அக்கா மாமா அவர்களுக்கு
நீங்க எப்படி இருக்கீங்க? தெய்வான் எப்படி இருக்கா? நான் 4 மாசம் லீவ்ல ஊருக்கு வரேன். ஊருக்கு வரப்போ நான் தெய்வானை கட்டிக்கலாம் இருக்கேன். உடனடியா திருமண ஏற்பாட்டை செய்வோம். மத்த விஷயங்கள நான் நேர்ல வந்து பேசுறேன். இப்படிக்கு உங்க அன்பு தம்பி வினோத். என் தம்பி என்னங்க எழுதியிருக்கா? என்ன எழுதியிருப்பான்? துப்பாக்கி தூக்குன தோல்ல தெய்வியானிய தூக்கணும்னு எழுதியிருப்பான். ஏ கழுவி வாய வச்சு சும்மா இருக்க மாட்டேன். உள்ள பச்சை புள்ள இருக்குல்ல, வாயில வந்து பேசு. யாரு உன் பொண்ணு? பச்சை புள்ளையா? போவியா? சும்மா லைட்டர் அழுத்திட்டே இருக்காத, கேஸ் தீந்து போயிடும். குடு. என்ன அழகே சனி, எங்க வீட்டுல எனக்கும் எங்க மாமாவுக்கும் கல்யாண ஏற்பாடு நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்னடா நம்ம லைஃப் பத்தி கவலைப்படாம இந்த லைட்டர் பத்தி கவலைப்பட்டு இருக்க? இத பார் தெய்வானு, நீ எனக்காகவே இருக்கிற கிணத்து தண்ணி, உன் ஓடுற ஆத்து தண்ணி அடிச்சுட்டு போகன்ற ரெண்டு தண்ணியும் ஒன்னா கலந்துதா உறவு கொண்டாட முடியல. இத்தனை வருஷமா இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் நம்ம ஊர் கோயில் திருவிழாவை ஜெகஜோதியா கொண்டாடணும். நம்ம திருவிழா கொண்டாடுறத பார்த்து நம்ம தெய்வமா கொண்டாடுற அந்த ஐயனாரே ஆச்சரியப்பட்டு போகணும். அதுக்காக ஒத்த ஒத்த வீட்டுல இருந்தும் 100 ரூபா வரிப்பணம் கண்டிப்பா கட்டணும். அப்புறம் இதுதான் என் வேலை, இதுதான் ஓ வேலைன்னு கணக்கு பார்க்காம எல்லாரும் கோயில் வேலை எடுத்து போட்டு செய்யணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இப்ப நான் ஏன் இந்த பஞ்சாயத்தை கூட்டி வந்து தெரியுமா? காப்பு கட்டத்துல இருந்து கூத்து நடந்து முடியற வரைக்கும் ஒரு பய சாராயத்தை கையால கூட தொடக்கூடாது சொல்லிவிட்டேன். இந்த பாருங்க, இது நம்ம சந்தோஷத்துக்காக நடத்துற திருவிழா, இது சங்கடத்துல போய் முடிஞ்சிடக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன சொல்றீங்க பரமசிவம்? நாட்டாம சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும், மப்புல தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? அதேதான், சரியா சொன்னீங்க பரமசிவம். எப்பா மறுபடியும் சொல்றேன், திருவிழா முடியற வரைக்கும் யாரும் சாராயத்தை கையால கூட தொடக்கூடாது, இது பஞ்சாயத்து தீர்ப்பு. ஆமா. நம்ம கிராமத்துல திருவிழா முடியற வரைக்கும் யாரும் சாராயம் குடிக்க கூடாது, இது பஞ்சாயத்து உத்தரவு. நாம வேற காச்சி காச்சி வச்சுக்கிட்டு இருக்கோம், ஊர்ல ஒருத்தனும் குடிக்க கூடாதுன்னு அந்த நாட்டாம வேற தண்டார போட்டான். போதா குறைக்கு புதுசா வந்த இன்ஸ்பெக்டரோட கெடுபிடி வேற அதிகமாயிருச்சு. இப்படியே போச்சுன்னா நாம காய்ச்சின சரக்கு நாள் போட்ட சரக்குன்னு சொல்லி எவனும் குடிக்க வராம ஏரியா விட்டு ஏரியா போயிடுவானுங்கண்ணே. ஏய், அப்பப்போ அங்கங்க சாராயம் குடிச்சு செத்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம தொழிலுக்கு மவுசு குறையல, இந்த நாட்டாம சொல்லியா? நானும் உன மாதிரி யோசிச்சிருந்தேன்னு வையே, இந்த அளவு வளர்ந்துருக்க முடியாது. 6 லட்சம் பேரு, 60 பிரான்ச் வருவாங்கடா, நம்ம கிட்ட குடிக்க வந்துதான் ஆகணும், வருவாங்கடா. மாமா வா, ஏன்னா நீ மட்டும் தனியா வர்ற, கூட அப்பா அம்மா யாரும் வரலையா? இல்ல மாமா, உங்க வீட்டுல வேலை இருந்தது, அதான் நான் தனியா வந்துட்டேன். இந்த பாரு, இனிமே இந்த மாதிரி எல்லாம் தனியா வரக்கூடாது, ஊர் ரொம்ப கெட்டு கிடக்குல்ல, இதான் கடைசி தடவை, புரிஞ்சுதா? சரி மாமா. மாமா எங்க? யாரு அந்த தருதலையா? அது எங்கயாவது வெளியே சுத்த போயிருக்கோம். கவனி, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குமா, நான் வர்றேன். என்னத்த மாமா இப்படி திட்டிக்கிட்டே இருக்காங்க? எப்போ அப்படிதான் ஏதா சாதி. ஆமா, அங்க கும்பகோணத்துல ராஜி புள்ள கருகி போச்சு, அது நல்லா ஆயிடுச்சா? நல்லா இருக்கான். அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? சௌக்கியமா இருக்காங்க. அவங்க கூட வந்திருக்கலாம்ல? சரி சரி, நீ குளிச்சிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சீக்கிரம் போ. சரி அப்ப, இந்த வந்துட்டேன். இங்க பஞ்சாயத்து போர்டு வரைக்குமா போக போறீங்க? லட்சுமி, ராமசாமி வரேன்னாரு. சரிங்க. அவங்க வந்துட்டாங்க லட்சுமி, நெல் எடுத்துட்டு வாங்க. வாங்க. வணக்கம. வணக்கம். ராமசாமி முகத்துல திருவிழா கலை வந்துருச்சு, எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன், சந்தோஷமா செய்யுங்க. ரொம்ப சந்தோஷம். சரி வரும், வாங்க. இன்னைக்கு செலவுக்கு ஊமை யோசிக்கணும். பாடி சாமி காசியா ஆட்ட போடுறியா? டேய் இப்படி வாடா, உக்காரா? சரி, ரொம்ப டைட்டா இருக்கு, காசு எதா இருந்தா கூட கதை விட தானே வேணாங்கிறது. ராத்திரி பூரா தேங்காய் திருடி வித்துருப்பல, உங்ககிட்ட காசு இல்லைங்கறியா? மொத்தமா வாங்கிக்கோடா, மொத்தமா கேட்க வேண்டாம். டேய் எதுக்குடா இப்படி பயப்படுற?
நீ கேட்டா கொடுக்க மாட்டேன், உன் மாதிரி கொடுங்கடா. கேட்ட போய் கொடுத்தேன், திருப்பி கொடுத்தேன். இந்த வாயிட்டு எப்ப ஊர்ல இருந்து வந்தா? என்ன கட்டிட்டு இப்படி கண்டவங்க கிட்ட ஒடுங்கி சாப்பிடறதுக்கு அவசியம் இருக்காது இல்ல? ஏன் மாமா, நான் சொல்றது உண்மைதானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது. நீ யாரா? குடிக்க கூடாதுன்னு தண்டோரா போட்ட பிறகும் அடிச்சு குடிக்க சொல்றது தப்பு இல்லடா? உன் அடாவடித்தனத்தை இதோட நிறுத்திக்க. ஒழுங்கா ஒத்துமையா இருக்கிற ஊர்ல அனாவசியமா நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. அப்போ சரி ராமசாமி, இனிமே இது மாதிரி நடக்காது, நான் பாத்துக்கிறேன். சரி, போயிட்டு வரேன். அக்கா போட்டோம்
எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு என்னடா வாங்கிட்டு வந்திருக்கேன்? உனக்கு பாக்கு இடிக்கும் சுருக்கு பையன் வாங்கி வச்சிருக்கேன். ஏண்டா தம்பி, எங்க எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கே, உனக்கு நீ எதுவும் வாங்கிக்கலையா? என்ன தேவன, தாலியை பார்த்து மிரண்டு நிக்கிற? கண்ணு குட்டி மாதிரி துள்ளிக்கிட்டு இருந்த பொண்ணு கிட்ட மூக்கிறாங்க இது போடுற மாதிரி தாலிய கட்டா மிரளாம என்ன பண்ணுவா? பச்சா, தெய்வான காலத்துல நீ தான் தாலி கட்டல. ஏன் மிலிட்டரி வந்தா பயந்துருவோமா? மிலிட்டரினா துப்பாக்கி தூக்கி வருவானா? அவனுக்கு ரெண்டு கொம்ப முளைச்சிருக்க. தேவையான கையத்துல நீ தான் தாலி கட்ட. டே மிலிட்டரி வராண்டா. பாப்பா மிலிட்டரி பாப்பா, உன்னை பத்தி தான் பெருமையா பேசிட்டு. ஹாய் மிலிட்டரி. ஹாய் மச்சான். என்ன பத்தி ஏதோ பேசிட்டு மாதிரி தெரியுது. அது ஒண்ணு இல்ல மச்சான், நாம தான் திருட்டு தரமா சகிலா படம் பார்த்ததுல இருந்து கோழிக்குண்டு அடிச்ச வரைக்கும் ஒன்னா சுத்தி தெரிஞ்சான். நீ மிலிட்டரியில போய் செட்டில் ஆயிட்ட, நாங்க இதே கிராமத்துல பட்டச்சாராயத்தை அடிச்சு அடிச்சு நாக்கு முளகாத்துள்ள வருத்தத்தை மாதிரி வந்து போயிருக்குன்னு சொல்ல வந்தேன். ஏதோ கையில கொண்டு வந்த மாதிரி தெரியுது. உங்க விஷயம் தெரிஞ்சுட்டு தான் அடிச்சுட்டு வந்திருக்கேன். இந்த என்ஜாய் பண்ணுங்க. ஊத்து மச்சான். ஏய் அழகேஸ், என்னடா ஒரு மாதிரியா இருக்க? உனக்குள்ள என்ன பிரச்சனை? நீ வந்தது தான்டா பிரச்சனை. இவன் வேற மூடோட்ல இருக்கான், ஊத்துங்கடா சேர்ந்தே சாப்பிடலாம். பரவாயில்லடி, நான் சீர பிடிப்பு தெரிஞ்சனக்கா லைட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். தேங்க்ஸ். ஐ அழகான லைட்டு. தெய்வானே அங்க மரத்தடியில் இருக்கா? மாமா, உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு வந்து தெரியுமா? கோயிலுக்குள்ள அத்தை கிட்ட கேட்ட நீ கோயில் போயிருக்குதான் சொன்னாங்க. எங்க போன நீ? என்னமா இப்படி தடுப்பிட்டா? அவன் உன்னை தேடித்தான கோயிலுக்குள்ள சுத்தி நிற. ஆனா ஒண்ணுமா, உன்னை பாக்குற சாக்குல திருவிழாக்கு வந்த 250 விளையால பாத்துட்டான். இது மேல யாரும் விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கா, அது மேல ஏறி உன்னை தேடி இருப்பான். ஏமாமா, என் மேல உனக்கு அவ்வளவு ஆசையா? பாத்தியாடா என்னமா மெயின்டைன் பண்றா? கோயிலுக்கு போறதா சொல்லிட்டு வந்தா? எல்லாரும் தெரியாச்சு, ஆளே காணுமே. ஏய் வா, தேவானே பாத்தியா? இல்லனே பாப்பா. ஏய் வா, தேவானே பாத்தியா? அந்த மரத்தடியில உட்கார்ந்து இருக்காங்க. எங்க? அந்த மரத்தடியில உட்கார்ந்து இருக்காங்க. ஆ பாப்பா, அந்த மிலிட்டரிக்காரனை பத்தி நீ கவலைப்படாத. சொல்லடி, கேட்டுட்டே இருக்கல, எப்பல இருந்து நடக்குது சொல்ல பொறியல. பொம்பளாடி நீ, இந்த பச்சை பிள்ளை போட்டு ஏப்பட அடிச்சிட்டு இருக்க. இவளா இவளா பச்சை பிள்ளை? இவ பச்சை பிள்ளை மாதிரியா நடந்திருக்கா? இவளா கூட்டத்துல நம்ம மானத்தை வாங்கிட்டு வந்திருக்கா? இவளை அடி நம்ம கொச்ச சொல்றீங்க? ஐயோ, மணி என்னன்னு கேட்டிருப்பா. இல்ல, மான போறதுக்கு என்னடி இருக்கு? மணி கேட்டாளா? அக்கா, ஆரந்திருந்தே இவருக்கு என்ன கண்ட பிடிக்கலக்கா. சின்ன வயசுல இருந்தே நீ இவளையே தானே நினைச்சிட்டு இருக்க. அக்கா, தெய்வன மேல உயிரே வச்சிருக்கக்கா. ஆனா மாமா என்ன உள்ளூர்ல மாப்பிள்ள பாக்குறாருக்கா. பயப்படமாட்டாக்கா?
எல்ல பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுக்கா நான் வரேன் நாங்க தூக்கிடுவேன்னு சொன்னது பழைய படம் மெல்டியை தூக்கிட்டு புது படம் திருப்பாஞ்சி போடலாமான்னு பேசிக்கிட்டு இருந்தான் இல்லடா புளிமுட்ட இந்த மூணு லைட்டர் தானே மெல்டி தம்மடி மெல்டி மச்சான் பத்தாய் மச்சான் தபார் புளிமுட்ட மெல்டி நம்ம லைட்டபல மெல்லு இந்த பேக்கருக்குடைய கார்ல வச்சு நம்ம மெல்டி அமிச்சுடுவான் மெல்டி எங்க அழகன் காதல மட்டும் காப்பாத்தல இந்த நாட்டையும் சேர்த்து காப்பாத்திருங்க பை என்னமோ பெரிய வீரவசனம் பேசினீங்க எல்லாம் அவனும் குடிக்க வருவானுங்க திருவிழா வேற முடிஞ்சு இன்னைக்கு கடைசி நாள் ஏ அவசரப்படாதரா இப்பதான் கோழி அடிச்சு குழம்பு வச்சிருப்பாங்க குடிக்காம தின்றுவானுங்களா வருவாங்கடா கண்டிப்பா வருவாங்க ஒண்ணும் குறைச்சல பொழுதே சாஞ்சி போச்சு ஏனே அவன் ஊருக்குள்ள கோழி அடிச்சானுங்க குரங்கடிச்சானுங்க குடிக்கிறதுக்கு கியூல வருவானுங்க நீங்க அம்புட்டு பேருக்கும் தின்னகரிய செரிச்சு போயிருக்கும் அந்த நாட்டாம ஒரு வார்த்தை சொன்னாயா ஊருக்குள்ள ஒரு வய குடிக்க வரலையா அன்னைக்கு குடிக்க ஆரம்பிச்சிருச்சா என்ன நம்ம காய்ச்சின சுரக்க நம்ம தானே குடிச்சாகணும் கூட இருந்துகிட்டே உனக்கு நீ எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட இதுக்கெல்லாம் அந்த நாட்டாம தானே காரணம் ஏ கூத்திலடி இந்த வருஷம் புதுசா டான்ஸ் ஆடுறாங்களா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் நீங்க கூத்து பாக்க போங்க ஏ அழகேசா நமக்குள்ள என்னைக்கு தெய்வான உள்ள போந்தாலும் அன்னை இருந்து நமக்குள்ள டிசன்ஸ் விழுந்துருச்சு போட்டண்ணா ஒரு இடத்துக்கு போகணும்னா விடுறானா மனுஷன் பள்ளி கூத்துக்கு நேரம் ஆச்சு சீக்கிரமா வந்துட்டே கூத்து ஆரம்பிச்சிருவாங்கம்மா வரும்போது விளக்கெல்லாம் அணைச்சிட்டு வந்துரு சரியாத்த கதவை நல்லா சாத்திட்டு வந்துருமா ஏண்டி தெய்வான ராத்திரி நேரத்துல என்னடி சீவி சிங்காச்சுக்கிட்டு கூத்துக்கு நேரம் ஆச்சு இல்ல அங்க ஆரம்பிச்சிட போறாங்க சீக்கிரம் வாடி நீ போ பாட்டி நான் வரேன் சரி சரி சீக்கிரம் வா டே வந்து டே போட்டு
திருவிழாவுக்கு எத்தனை கேன் ஓடிச்சு தெரியுமா? இந்த ஊரையே குடிக்க விடாம கெடுத்து. ஏய், அவனுக்கு எப்படி அந்த கூத்த நடத்துறானுங்கன்னு பாத்துருவோம்டா.
உண்மையான குற்றவாளி யாருங்கறத கண்டுபிடிச்சு நாங்களே ஒப்படைக்கிறோம். தயவு செய்து இப்ப நீங்க போங்க. சரி, ரொம்ப நன்றி. கல்யாணம் பண்ணி பார்க்கணும். அந்த பாவி நல்லா இருக்க மாட்டான். அவன் பார்த்தாலும் வெட்டி போட்டு போடும். ஏய் வாங்கடா. அதையே பெருசா பேசினா ஒத்துமையா இருக்கிற ஜனங்க மத்தியில ஜாதி பிரச்சனை உண்டாயிடும். ஒரே பக்கம் பேசாதீங்க, சப்போர்ட் பண்ணி பேசுறதுனாலதான் இந்த அளவுக்கு துணிஞ்சிருக்காங்க. இன்னைக்கு வீட்டை அடிச்சு நொறுக்கணும், நாளைக்கு நம்மளே அடிப்பானுங்க. தெரு வேறி வந்து அடிச்சுட்டு போயிருக்கானுங்க. சீக்கிரம் சொல்லுங்க, அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? பேசி தீர்த்துக்கிற விஷயத்துக்கெல்லாம் அடிச்சுதான் தீர்த்துக்கணும் நினைச்சா முடிவை தெரிஞ்சுக்க ஒருத்தன் உயிரோடு இருக்க மாட்டோம். யா அப்புறம் எருவத்துன்னு விளைஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த பூமி மனுஷன் உடம்ப தின்னுதான் யா விளையும். புரிஞ்சுக்கய்யா, பதிலுக்கு பதில் ஆத்திரப்படாம அமைதியா போங்க. வீரையனை விசாரிச்சதுக்கு அப்புறம்
மத்தத பத்தி பேசிக்கலாம். போங்க. ஏன் நிக்கிறீங்க? போங்க. அழகேசன் அவன் கூட்டாளிகளையும் சேர்ந்து வீரை விட்டு அடிச்சு நொறுக்கிட்டு வந்திருக்காங்க. எல்லாரும் ஜாக்கிரதா இருக்கு. அழகேசா, நீ மட்டும் அடிச்ச, நானும் தானே அடிச்சேன். நீங்க குரு பார்த்து அடிச்சதான் நாங்க கூட வந்து பார்த்தோம்ல. ஒரு திருவாய பொத்து. சும்மா இருக்கடா, நேர காலம் தெரியுமா இதாது? சரியா, இப்ப நான் சொத்தத்தை தயவு செய்து எல்லாரும் நல்லா கேட்டு, இவனால பாதிக்கப்பட்ட வீரைய இன்னைக்கு பாம்பு மாதிரி சீறிட்டு இருக்கு. 25 வருஷத்துக்கு முன்னால சுடுகாட்டு பாதையை அடைச்சதுல இருந்து இப்ப ஊரை கொளுத்தின வரைக்கும் நம்ம எல்லாத்துலயும் பொறுத்துதான போயிட்டு இருக்கோம். போட்டு போயிட்டு இருக்கும்ல. ஒரு அயோக்கிய பயலுக்காக இன்னைக்கு ஊரே திரண்டு நிக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்? அவங்க ஜாதிக்குள்ள இருக்க ஒத்துமை இல்ல. நான் தெரியாம தான் கேக்குறேன், அவங்களுக்கு நம்ம எந்த விதத்துல குறைஞ்சு போனாலும் பரவாயில்ல, நம்ம தலைமுறை நல்லா இருக்கணும். அதுக்கு இப்ப நம்ம ஏதாவது செஞ்சு ஆகணும். இனி ஊருக்குள்ள 60 கம்பு இல்லாம எவனும் தனியா போகாதீங்கடா. காலை ஊஞ்சிச்சுல, எல்லாம் ஜாக்கிரதையா இருக்க, ஜாக்கிரதையா இருங்க. அப்புறம் என்னமோ சொன்னேன். அழகேசா, ஐயா, உங்க அப்பா டவுனுக்கு போன சொல்லி சரியா போயிருக்கான். வரத்துக்கு லேட் ஆகும். நீ உன் கூட்டாளிகளோட போயிட்டு அவனுக்கு ஜாக்கிரதை ஆச்சு. சரிங்க. தப்பா ஜாக்கிரதப்பா, ரொம்ப உஷாரா இருக்க, அவ்வளவுதான். என்ன பண்ணா பிரசன்ட் வீட்டுக்கு வேலைக்கு போற மாதிரி தெரியுது. அதான் அவருக்கு நமக்கு ஒண்ணு இல்லை ஆயி போச்சு இல்ல. அப்ப நீ மட்டும் என்ன பேச வீட்டு இல்லன்னு? என் கைப்பட்டாதான் அந்த மாடு கறக்கும். பாவம், காலையில இருந்து கத்திக்கிட்டே இருக்கு. அவங்க தெருவுலயும் பால் கறக்கிறதுக்கு 5 பேர் இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்க. நீ பேசாம வீட்டுக்கு சொன்னா கேளுப்பா. புதுமலரே, புதுமலரே, காதல் உறவாட வாவா.
மனசுக்குள்ளே சுழலும் சுத்துது தானா உன் பார்வை வீசி தானா அடிக்கும் ஷாக்கு தானா என் காதல் மனசுக்குள்ளே சுழலும் சுத்துது தானா காதல் உறவாட வாவா பாரு நீல நிறவானது மேலே புத்துமலரே எது பார்த்து தவிக்கும் இள வயசுதானா புத்துமலரே உடல் வேத்து எது பார்த்து தவிக்கும் இள வயசுதானா வீடு பூந்து அடிச்சுட்டானுடா கொஞ்சம் பொறுமையா இருங்க நாங்கெல்லாம் இல்லாத நேரத்துல தான் வீட்டு அடிச்சு நொறுக்கினாங்க ஆமா நீங்க இருந்திருந்தாலும் அவனுங்க அடிச்சு தூக்கி போட்டு போயிருக்க எப்படி பேசுறீங்க உங்களுக்கா உசுர குடுக்க நாங்க இருக்கோம் எங்களை போய் தப்பா பேசுறீங்க இப்ப மட்டும் ஊன் ஒரு வார்த்தை சொல்லுவனே உங்க வீட்டு அடிச்சு நொறுக்கணும் அழகேசன் கொளுத்தினு என் வீட்டு அடிச்சு போட்டாலும் அழகேசு அவனை கண்ட துட்டுப்பா வெட்டி போடுவோம் உங்களோட தானடா தெரியுமா இங்க வந்து கேட்டக்கடையில அவன் இல்லையாடா இங்க இருக்கிறவன் இருப்பானுங்க
பண்றது ஒண்ணு புரியலடா. நீ போடா, நான் போடா, நீ போடா. எங்கடா ஓட? எங்க அழகாச கொலை பண்றதுக்காக உங்க கோட்டைக்குள்ள திட்டம் போட்டீங்களே, எங்க அழகாச எப்படி காப்பாத்துட்டு பாத்தியா? அழகேசன நீ காப்பாத்திட்ட, இப்ப உன்னை யாரா வந்து காப்பாத்துவா? விட்டா எங்க அப்பன நீதானே எகிரி எகிரி அடிச்ச, என் வீட்டை நொறுக்கின ஒவ்வொருத்தனும் சாவனண்டா, அதுக்கு மொத பலி நீதான். ஏய் வாங்கடா போலாம். என்ன இதே மாதிரி ஒவ்வொருத்தனையும் விட்டோம்னா?
என்ன சொல்லி என்ன ஆற போகுது, மனசே இல்லாத மனுஷந்தானுங்க. இதுக்கு மேல பிரசண்ட நம்பி பிரச்சனை இல்லடா, நாம தான் அவங்களுக்கு ஒரு முடிவை கட்டணும். கடவுளே வந்தாலும் பிரிக்க முடியாதுன்னு சொன்ன பிரசிடென்ட் இப்ப தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறாரா? கம்போதி நிக்கிற அழகே சார், அங்க தம்பி உட்கார்ந்துருக்கான் பாரு. என்னடா வீரைய ஆளுங்க யாராவது அடிச்சாங்களா உன்ன? வினியதுக்கு இப்படி பதட்டப்படுற சொல்லு. என்னது புரியலடா? டேய் அதான் வீரைய நான் அன்னைக்கு அடிச்சு தூக்கி போட்டாச்சடா. புரியலடா, நீ சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியலடா. என்னையும் குழப்பிக்கிட்டு என்னாச்சு உனக்கு? பதட்டு பண்ணாதடா, என்ன சொல்ல வர நீ? என்னாச்சு உனக்கு சொல்டா? போதும்
எத்தனை தடவையும் சும்மா இரு, யாராவது பாத்துட்டு போறாங்க. ஆமா, இந்த இருட்டுல தான் வர போறாங்க. ஊரே இங்க கூத்து பாத்துக்கிட்டு இருக்கு. வர வரைக்கும் வருவீங்க, வந்ததுக்கு அப்புறம் உங்க பொம்பளை பத்தி காமிச்சுட்டு ஓடி போயிடுவீங்க. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. வேண்டாங்க, வேண்டாம். ஏய் தேவா, நில்லு. நான் உன கட்டிக்க போறவன் தானடி, ஏன் ஓடுற? எல்லாம் அமைதியா உட்காருங்க, கூட்ட ஆரம்பிக்க போகுது. உட்காருங்க, ஆரம்பிக்கப்பா. இந்த தீண்ட திட்டிக்கிறே, தீண்டும் நேரம் பத்திக்கிறே. இந்த தீண்ட திட்டிக்கிறே, வட்டி முடிஞ்சுக்கோ. நான் போத போகும் சாம வேணம் தெரிஞ்சுக்கோ. பச்சங்களை தேடி தொலைச்சு புட்டன் நேத்து, குச்சங்களை பார்த்து தகச்சு புட்டன் பேத்து. நண்பத கலையில் டாக்டர் பட்டம் வாங்கணும், நமது குறும்பினால் பாவம் ரொம்ப எங்கணும். நண்பத கலையில் டாக்டர் பட்டம் வாங்கணும், நமது குறும்பினால் காமன் ரொம்ப ஏங்கணும். தீண்ட தீண்ட திட்டிக்கிறே, தீண்டும் நேரம் பத்திக்கிறே. நான் போத போகும் சாம வேணம் தெரிஞ்சுக்கோ.
டாக்டர் பட்டம் வாங்கணும், நமது குடும்பினால் காமன் ரொம்ப ஏங்கணும். நண்பத கலையில் டாக்டர் பட்டம் வாங்கணும், நமது குடும்பினால் காமன் ரொம்ப ஏங்கணும். தீட்ட தீட்டிக்கிறே, திட்டும் நேரம் பத்திக்கிறே. இது எதுவுமே எனக்கு தெரியாது, நான் வேணும்னே செய்யலடா, எனக்கு எதுவும் தெரியாதுடா. என்ன பண்ணிச்சுடா, என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே உண்மை என்கிட்ட சொல்லிட்டான். மாமா இப்ப அது என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. இது பாருங்க, ஊரே ரெண்டு பட்டு கிடக்கு, எப்ப யாரு வெட்டிக்கிட்டு சாவாங்கன்னு சொல்ல முடியாது. பேசாம இந்த ஊர் நாத்தம்கிட்ட போய் எல்லா ஒண்ணுமே சொல்லிடுமாமா. பரவாயில்ல, ஊரை காப்பாத்து. மேல தர ஆளுங்க நம்ம ஊர் ஆளுங்க அடிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்காங்களா? அதான் அந்த மாட்டுக்கிட்ட இன்னைக்கு ஒரு முடிவு கட்டியிருக்கோம். என்ன
கொஞ்ச நாளா சரியாவே சாப்பிடுறது இல்லைங்க. ஒரு மாதிரியாவே இருக்கா. அளகே சார், அப்பட சொல்றேன், அப்படியே ரவுண்ட் கட்டுறீங்க. போறீங்க நம்ம கிட்ட இருக்கீங்க. ஏய் நித்துங்கயா. ஓ ஐயோ புள்ள தெரியாதே அதுக்கு. பெரிய தவறு. இந்த ஊரை கொளுத்தணும் நினைச்சு திட்டம் போட்டா அவன் சிகரெட்டை போட்டான். சிகரெட் பிடிக்கிறவங்க இல்ல, எத்தனை பேர் சிகரெட் அணைச்சிட்டு போடுறான். ஏதோ தெரியாம அவன் செஞ்ச தவறு இந்த ஊரே பத்திக்குச்சு. இவனை நாம தண்டிக்கிறத விட மன்னிக்க நினைக்கிறது தான் மனுஷத்தன்மை. மன்னிச்சு விடாம
தண்டிக்க நினைச்சோம்னா எந்த தவறையும் ஒப்புக்கொள்ள ஒருத்தனும் முன் வர மாட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம இவனை மன்னிச்சு விடுறதுதான் நமக்கு நல்லது. என்ன மன்னிச்சிருங்க ஐயா, ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்னால திரும்பவும் இந்த ஊர்ல தலைமை வந்து நடக்க முடியாது. பெரிய பாவம் பண்ணிட்டேயா. இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இந்த ஊரை கொளுத்துன பாவி நான் தான், நான் தான். என் மனசு உறுத்துக்கிட்டே இருக்கு ஐயா. நான் ஓடி போனவன் ஓடி போனவனாவே இருக்கட்டும் ஐயா, என்ன மன்னிச்சிருக்க ஐயா. வள்ளி, நான் நல்லவனா இருப்பேன்னு நினைச்சுதானே என் மேல ஆசைப்பட்ட. நான் இந்த ஊரே எரிச்ச பாவிமா. உனக்குன்னு ஒருத்தன் எங்கேயாவது பிறந்திருப்பான், அவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாயிருவான. சத்ததுக்கு நான் தான் காரணம், என்ன மன்னிச்சிருங்க ஐயா. அப்பா, முன்னால நான் உன் கூட இருக்கணும்னு நீ ஆசைப்பட்ட, அது முடியலப்பா. இப்ப நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுவும் முடியாம போச்சு. இல்லம்மா, நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு என்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்க, ஆனா நான் உன்னை சிரமப்படமா வாழ வைக்கணும் தாமா வந்தேன், அதுவும் முடியாம போச்சுமா. அம்மா என்ன மன்னிச்சிடுமா, நான் போறேம்மா. அழகே அழகே.